கூட்டு குக் ஃபார் தை நெய்பர். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சேர்த்து சமைக்கிறது தான் நம்ம பண்பாடு. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ரெண்டு பெண்கள் இல்லைங்க, ரெண்டு ஆண்களோட சமையல். என்ன ஆண்களால் சமைக்க முடியுமான்னு யோசிக்கிறீங்களா? எனக்கும் தெரியல, பொறுத்திருந்ததா பார்ப்போமே. என் பெயர் கார்த்திகேயன். என்னுடைய பெயர் சதீஷ். நான் ஒரு சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு அமெரிக்க நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். இவங்க என் மனைவி விஷாலினி. இவங்க என்னோட மனைவி கான்ஸ்டன்ஸ் செலினா. இது என்னுடைய பெண். இவங்க பெயர் நேகா. என்னோட பையனோட பேர் நிக்கில். இந்த கூட்டு நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துக்கிறத ரொம்ப சந்தோஷப்படுறோம். கூட்டு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பச்சை பசேர்னு உணவு காத்துக்கிட்டு இருக்கு. போன கூட்டு நிகழ்ச்சியில் நம்ம கார்த்திக் இக்கான் பிலிஸ் ஃப்ரைட் ரைஸ் செய்தார். இன்னைக்கு என்ன சதீஷ், நீங்களே சொல்லுங்களேன். கிரீன் சில்லி சிக்கன் சுக்கா. கிரீன் சில்லி சிக்கன் சுக்கா. சுக்கானா என்ன? சுக்கா அப்படின்னா சுண்ட வறுக்கிறது, இப்போ கறியோட சேர்ந்து பெரட்டல் மாதிரி. நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கீங்க, இது என்ன தஞ்சாவூர் சமையலா? இல்லை, இது ஆக்சுவலாக வந்து கர்நாடகா சமையல். கர்நாடகாங்கிறது தஞ்சாவூருக்கு அடுத்த மாநிலம். அங்கே பெங்களூரில் இந்த மாதிரி சுக்கா அப்படிங்கிறது அங்கே ஃபேமஸ். பட் அதையும் தஞ்சாவூரில் உள்ள காரைக்குடியில் உள்ள பச்சை மிளகாய் அதையும் மிக்ஸ் பண்ணி நானா உண்டு பண்ண ஒரு ஃபியூஷன் சமையல் சொல்லி அப்படி வச்சுக்கலாம். எங்களுக்கு ஃபியூஷன் சமையல்னா ரொம்ப பிடிக்கும். கார்த்திக், நம்ம எல்லாத்துக்குமே ஃபியூஷனாக பண்ணுறதுனால எல்லாமே கண்டிப்பா. சதீஷ், இந்த கிரீன் சில்லி சிக்கன் சுக்காக்கு தேவையான பொருட்கள் என்ன? எண்ணெய், கிராம்பு, ஏலக்காய், பட்டை, சீரகம், மிளகு அரைத்தது, கருவேப்பிள்ளை, புதினா, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் அரைத்தது, வெங்காயம், தக்காளி, மஞ்சைத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு, கொத்தமல்லி அண்ட் கோழி சிறிதாக வெட்டியது. கிரீன் சில்லி சிக்கன் சுக்காவுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. சதீஷ், நீங்கள் உங்கள் சுக்காவை சமைக்க ஆரம்பிச்சுருங்க. ஓகே, முதல்ல எண்ணெயை ஊற்றுறோம். அப்புறமா கிராம்பு போடுறோம். ஏலக்காய், பட்டை, சீரகம், மிளகுத்தூள், கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிள்ளை. ஓகே, கருவேப்பிள்ளை நல்லா வெடிச்சு அந்த சவுண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பூண்டு அரைத்தது, அப்புறம் இஞ்சி அரைச்சி வச்ச இஞ்சி. ஓகே, கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். ராணி, வழக்கமாக இஞ்சியை வந்து கோழியில் நல்லா பெரட்டிட்டு அதை ஒரு பக்கம் ஊற விட்டுருவோம். அவர் அதிலேயே போட்டு பெரட்டுறாரு, அது என்ன ஒரு டெக்னிக்னு சொல்லுங்கள். நம்ம இஞ்சி பூண்டு அது எண்ணெயில் வதங்குறப்போ அந்த ஒரு டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட அரோமாவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம மாரினேட் பண்ணி வைக்கிறதுக்கும் இதுக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ். மாரினேட் பண்ணி வச்சோம் அப்படின்னா எல்லாமே வதங்குறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை அரைச்சி நம்ம வதக்கணும் அப்படின்னா அதோட நிறம் மாறும்போது அதோட சுவையும் நல்லா. இந்த எண்ணெயில் அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து பச்சை மிளகாய்லாம் சேர்ந்து வதங்கும்போது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய் எடுத்து உள்ள போகிறோம். சரி, இந்த பச்சை மிளகாய் போட்டிங்களே, இது வந்து அந்த கடைசியில் அந்த உணவுக்கு ஒரு பச்சை நிறத்தை கொடுக்குமா? ஆ, கண்டிப்பாக பச்சையாக தான் இருக்கும். அது இல்லாமல் நம்ம இதை நல்லா சுக்கா அப்படிங்கும்போது இன்னும் ட்ரையாக ஃப்ரை பண்ண போகிறோம். வறுபடும் போது நல்ல மாற்றம், நல்ல உரப்பாக இருக்கும் போல பார்க்கவே இல்லை. அதுக்கு தான் நான் கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேன். நம்ம தேவையான போது போட்டுருக்கோம். ஆமாம், வதங்கி அதோடய வாசனை வந்து நமக்கு நல்லா வரணும். ஸோ அது நல்ல வாசனை வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த வெங்காயத்தை போடுறோம். சதீஷ், இது வதங்க எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு ரெண்டு நிமிஷம். ரெண்டு நிமிஷமா? சரி, உங்கள் ரெண்டு பேருக்கிட்டையும் எனக்கு ஒரு குட்டி கேள்வி. சொல்லுங்க சதீஷ், நீங்கள் சமைச்சு உங்கள் மனைவிக்கு ரொம்ப பிடிச்ச உணவு எது? பிரியாணி.
பிரியாணி வேற சமைப்பீங்களா? ஓகே, அதை நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் வச்சுக்கலாம். நீங்கள் எது சமைச்சு நல்லாவே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க? இது வரைக்கும் அப்படி சொன்னதில்லை. உண்மையாக சொல்லுங்க. உண்மையா? நீங்கள் மனைவிட்டே கேட்டுக்கலாம். சரி, அப்புறம் அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். கார்த்திக், நீங்கள் எப்போ சமைச்சு கொடுத்துருக்கீங்க முத முதல்ல? உங்கள் இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கீங்க, முத முதல்ல எப்போ சமைச்சு கொடுத்துருக்கீங்க? அவங்க ரொம்ப பிடிச்சது வந்து என்னோட லெமன் சால்மன். லெமன் சால்மன் வித் எக். ஓ, என்னமா ஸ்க்ரம்பிள், சாரி. ஏய், உண்மை சொல்லுங்க, பேர் கூட தெரியல, கேட்டு சொல்றீங்க. இல்லம்மா, அது பார்த்தேனே, எனக்கு முட்டலமா வந்து. ஆஹாஹா, சரி சரி. எப்ப வந்து சமைச்சு அவங்களுக்கு என்னங்க இப்படி சமைச்சிருக்கீங்க அப்படின்னு முகத்தை சுழிச்சாங்க. சேச்சே, பாதி நேரம் சாப்பிடுறதே இல்லை. அப்பனா நீங்க சமைச்சு அவங்க சாப்பிடுறதே இல்லை, நீங்களே சமைச்சு சாப்பிட்டுருவீங்களா? என் சமையல் ரொம்ப பிடிக்கும்ல, அதனாலதான். உங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டேன். அவங்களுக்கு தெரியாது. புதுசாக கல்யாணம் இப்பெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் கல்யாண நாள் பிறந்த நாள்லாம் சமைச்சு அசத்த வேணாமா? என்ன பிடிக்கல அவருக்கும் சரி, உங்களை சமைக்க முடியாதே. அதுக்கு தான் நல்ல பிரியாணி வரவர்கிட்ட கற்றுக்குங்க அடுத்த முறை வந்து. சரி சதீஷ், இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கும் இல்லையா? சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன போடணும்? தக்காளி. ஸோ தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக வதங்க விடணும். ஸோ இது வதங்கினதுக்கு அப்புறம் சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்க்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு, ஏன்னா மஞ்சப்பொடி வாசனை நல்லா வதங்கினா நல்ல வாசனை நல்லா வரும். ஸோ அது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சிக்கன், ஸோ கோழி எடுத்து இந்த போடுறோம். ஓகே, திருப்பி கொஞ்சமாக வதக்கணும். ஓகே, சிக்கன் வந்து கோழி ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மல்லிப்பொடி, அதுக்கப்புறமா சிறிதளவு கரம் மசாலா, கிராம்பு, ஏலக்காய், பட்டை எல்லாம் போட்டாச்சு. பட் கரம் மசாலா வந்து அதோட இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் நல்லா வர்றதுக்காக வறுத்து வச்ச அதே இதை நம்ம கொஞ்சம் மேலே மாற்றுவோம். ருசிக்காக அதை போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். ஸோ உப்பு தேவையான அளவு, போட்டுட்டு திருப்பி ஒரு வாட்டி நல்லா வதக்கி விடணும். இதுக்கப்புறம் நமக்கு தேவையிருந்தால் தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வச்சு மூடி வைக்க போகிறோம். சதீஷ், பார்க்க ரொம்ப பிரமாதமாக இருக்குது, இன்னும் எவ்வளோ நேரம் இது வேக வைக்கணும்? ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷம். 5 நிமிஷத்தில் இந்த கோழியை நம்ம ஒரு கை பார்ப்போம். க்ரீன் சில்லி சிக்கன் சுக்கா தயாராகிருச்சு. இப்போ ருசி பார்க்கும் நேரம். யார் முதல்ல ருசி பார்க்க சொல்லலாம்? விஷ், நீங்கள் தான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா கார்த்திக்? நீங்கள் கொடுங்க. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. உங்களுக்குலாம் நல்லா இருக்கு. இந்த கிரன்ச்னஸ் தான் இருக்கு, உப்பு நாங்கள் கரெக்டாக இருக்கு, நல்லா சேர்ந்துருக்கு, நல்லா ட்ரையாக இந்த ட்ராயினஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. கோழியில் உண்மையில கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு. நீங்கள் சிங்கப்பூரில் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? ஓரளவுக்கு பார்த்துருக்கேன், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்கு. ஏன்னா அந்த க்ரீன் சில்லி போட மாட்டோம், அது வித்தியாசமாக இருக்கு. இப்போ நீங்கள் உங்கள் கணவர் சமையலும் கணவர் கையால் செய்த சமையல். நான் சாப்பிடாம வேற யாரும் சாப்பிட போறேன். இந்த கொத்தமல்லிலாம் நிறைய போட்டிருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. உப்பு, புளிக்காரம், உண்மையா சொல்லுங்க, எல்லாமே கணவருங்கிறதுனால போய் சொல்லல, எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு. பரவாயில்ல, கார்த்திக்கும் அதே சொல்லல, அதனால நான் நம்புறேன். இது வந்து நம்ம சப்பாத்தி அந்த மாதிரி இதுல வச்சு சாப்பிடலாம் இல்லையா? சாதம், சாதத்து கூட தொட்டுக்கலாம் நம்ம. இந்த ரேப் அதுல கூட வச்சு சாப்பிடலாம். பரோட்டா கூட ரோல் பண்ணி கூட நம்ம எடுத்துட்டு போய் சாப்பிடலாம். ஓகே, ஏன்னா இது போன்லெஸ் சிக்கன் இல்லையா? ஆமா, அதனால அப்படி கட்டி. பரவாயில்ல, நீங்க 10-15 ஐட்டம் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு சமைச்சீங்க, ஆனா சீக்கிரம் சமைச்சிட்டீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப நான் ருசி பாக்குறேன். ஃபியூஷன் ஃபுட்னாலே சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கண்டிப்பாக சந்தீஷையும் அவரோட குடும்பத்தையும் சந்தித்ததில் எனக்கு ஒரு சந்தோஷம். தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அவர்கிட்ட இருந்துச்சு. குக்கிங்கில் ரொம்ப முக்கியமானது ஃபியூஷன், க்ரியேட்டிவிட்டி.
அது சதீஷ்கிட்ட நிறையவே இருக்குது அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன் அவர் சாப்பாடுலேருந்து. சதீஷ் சமைக்கும் போது இஞ்சை வந்து கோயிலில் போட்டு பணியாமல் அது தனியாக போட்டு வறுத்துருந்தார். சாப்பிட்டு பார்த்த அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது ஏன் சமையலையும் அங்கங்கே போட்டுக்கலான்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நீங்கள ரெண்டு பேரும் இன்னொரு நல்ல சிறந்த நண்பர்களாவீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ராணி கண்ணா.